ஆக்சன் தோ. இரண்டு ஆண்டு காலமாக பறையோடு எனக்கு தொடர்பு இருக்குது. அடிப்படையில் சென்னையில் கானா கலைஞன், கானா பாடுவதும் கானாவிற்கு டோலாக் இசைப்பதும் இறப்பு கோவில் திருவிழாக்களில் பறை இசை கலைஞர்களோடு சேர்ந்து நானும் ஒருவனாக இசைச்சது தான் என்னுடைய கலை வாழ்க்கை தொடக்கமாக இருக்குது. ஆக இதுவரை 22 ஆண்டு காலம் கடந்தாச்சு. தமிழக அரசு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறந்த பறையாட்ட கலைஞர்னு எனக்கு கலை சுடர்மணி விருது வழங்கியிருக்கு. பயிற்சி பட்டறையில் நான் கலந்து கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால், மக்களுக்கான ஒரு கலை, இது தமிழனின் கலை. பறையை நான் இதுவரை தொட்டதும் கிடையாது, பறையை பற்றி எனக்கு தெரிஞ்சதும் கிடையாது. ஆண்களுக்கு நிகராக எடுத்து அந்த பறையை தொட்டு நானும் ஆடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். புத்தர் கலைக்குழுவின் மூலமாக எனக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் ஒரு ஊமை பேசுவான், யாருக்கும் புரியாது. ஒரு தாவரம் பேசும், யாருக்கும் புரியாது. ஒரு விலங்கு பேசும், யாருக்கும் புரியாது. ஆனால் என் பறை பேசும், அனைவருக்கும் புரியும். கட்டுவோம் சாதிய தாங்கி பிடிப்போம் கலைய தர தரவன முறிப்போம் சாதிய